ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு ரே ஸ்கொயர் எக்ஸ்ப்ளோர் யூடியூப் சேனல். ஸோ நம்ம சேனலோட இன்னொரு வீடியோக்கு உங்களை எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஒரு டூர் கைடு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். ஸோ நிறைய பேர் எங்கிட்ட கேட்பீங்க, இவ்வளோ இடத்துக்கு போகிறீங்க, நிறையா பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்க, இதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி பிளான் பண்ணுறீங்க, எப்படி உங்களுக்கு இந்த இடத்துலாம் தெரியுது அப்படின்னா நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் இது வரைக்கும் போகாத, போகிறதுக்கு பிளான் பண்ணி வச்சுருக்கிற, இப்போ இல்லை ஃப்யூச்சரில் போகிறதுக்கு பிளான் பண்ணி வச்சுருக்கிற ஒரு இடத்த பற்றி சொல்ல போகிறேன். ஸோ ஆக்சுவலாக வந்து இது வந்து வித்தின் ஒன் வீடியோக்குள்ளே என்னென்னா இதெல்லாம் சொல்ல முடியுமான்னு தெரியல, இஃப் பாசிபிள் நான் ரெண்டு வீடியோவாக போடுறேன். ஸோ ஃபஸ்ட் மேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லக்ஷதீப் அப்படின்ற அந்த சின்ன அழகான அந்த ஸ்வர்க்க பூமி யூனியன் டெரிட்டரிக்குள்ளே எப்படி போகிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஹவு டு என்டர் லக்ஷதீப். வாங்க பார்க்கலாம். ஸோ லக்ஷதீப் வந்து ஒரு யூனியன் டெரிட்டரி ஆஃப் இந்தியா, இந்தியாவோட ஒரு பாகமாக லக்ஷதீப் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம், அதுதான் உண்மையும் கூட. பட் ஆனால் இருந்தாலும் லக்ஷதீப்புக்குள்ளே போகிறதுக்கு மற்ற நாடு, இப்போ இந்தியாவோட அதே மாதிரி தான் அந்தமானும் பாண்டிச்சேரி மற்ற இருக்கிற யூனியன் டெரிட்டரிஸ் எல்லாமே வந்து லக்ஷதீப்பை போல ஒரு யூனியன் டெரிட்டரி தான். இருந்தாலும் நம்ம இந்த பாண்டிச்சேரிக்கு போகிறதுக்கு நம்ம யார்கிட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, அங்கே போனதுக்கப்புறமும் நம்ம யாரையும் போய் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் ஆனால் லக்ஷதீப்புக்கு நீங்கள் போகிறதுக்கு ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் எப்படி நம்ம கிளியர் பண்ணி லக்ஷதீப்புக்குள்ளே என்டர் ஆகுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட், உங்களுக்கு லக்ஷதீப்புக்குள்ளே போகிறதுக்கு நாலு முக்கியமான விஷயம் தேவைப்படுது. அந்த நாலு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் அப்படின்னு ஒன்று தேவைப்படுது. நீங்கள் உங்கள் வீடு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சென்னையில் இருக்கேன் அப்படின்னா, சென்னையில் என்னோட வீடு இருக்கக்கூடிய அந்த அந்த வீடு எந்த போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டுக்குள்ளே வருதோ அங்கே போய் நான் வந்து என் மேலே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கணும். அது வந்து லக்ஷதீப்புக்குள்ளே போகிறதுக்கு கம்பல்சரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் அது. ஸோ செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆதார் கார்டு, ஆதார் கார்டு, உங்களோட ஆதார் கார்டு கண்டிப்பாக தேவை இந்தியனாக இருந்தால். ஃபாரினர்ஸாக இருந்தால் அவங்களோட பாஸ்போர்ட் கண்டிப்பாக தேவை லக்ஷதீப்புக்குள்ளே போகிறதுக்கு. ஸோ மூணாவது என்ன அப்படின்னா, உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மூணு பீஸ் தேவைப்படுது. ஸோ ஓகே, இப்போ நாலாவதாக என்ன தேவை அப்படின்னா, நாலாவதான்றது ஒரு முக்கியமான விஷயம். நம்ம ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போகிறப்ப வந்து அந்த ஃபாரின் கண்ட்ரி வந்து இந்த நாலாவதாக நான் சொல்ல போகிற அந்த மேட்டரை கேட்கும். ஸோ அப்படி அது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எஸ் ஸ்பான்சர்ஸ் வேணும். ஸோ லக்ஷதீப்பில் வந்து உங்களுக்கு யாரையாவது தெரிஞ்சிருக்கணும், அங்கேருந்து யாராவது உங்களை கூப்பிடணும், நீங்களாம் லக்ஷதீப்புக்குள்ளே போக முடியாது. ஸோ சரி, எனக்கு அங்கே சொந்தக்காரங்களே இல்லை, பட் ஆனால் நாங்கள் போகணும், எப்படி போகிறது அப்படின்னு தானே நீங்கள் கேட்குறீங்க. எஸ், அதுக்கு ஒரு வழி வச்சுருக்காங்க, அதுதான் லக்ஷதீப் டூரிசம். ஸோ லக்ஷதீப் டூரிசம் அண்ட் பில்கிரிமேஜ் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுருக்காங்க. ஸோ அந்த பில்கிரிம் டிபார்ட்மெண்ட்டு வழியே இல்லைன்னா டூரிசம் டிபார்ட்மெண்ட் வழியே தான் நீங்கள் உள்ளே போக முடியும். அதுவும் கவர்மெண்ட் வந்து இருக்குது, பட் ஆனால் வந்து அவங்க அந்த அந்த லக்ஷதீப் ஐலாண்டில் இருக்கக்கூடிய ஒரு டிராவல் ஏஜெண்ட்டை வந்து உங்களை வந்து ஸ்பான்சர் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த டிராவல் ஏஜெண்ட் வந்து நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணி அவர் உங்களை வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் வந்து அவர் ஓகே, இவரை நான் வந்து கூப்பிட்டுக்கிறேன், அவர் இங்கே இருக்கிற வரைக்கும் ஏன் பொறுப்பு அப்படின்னு சொல்லி அவர் அதை மேனேஜ் பண்ணி அந்த லக்ஷதீப்புக்கு வந்து அந்த டிராவல் ஏஜெண்ட் வந்து உங்களை வந்து ஸ்பான்சராக எடுக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்ட் கட்ட வேண்டியிருக்கும், அதுக்கப்புறம் வந்து போகிற ட்ராவலிங் சார்ஜஸ் அதுக்கப்புறம் அந்த டூர் பேக்கேஜஸ் எல்லாமே அவங்க கொடுக்குற மாதிரி பண்ண வேண்டியிருக்கும். ஸோ பெட்டர் வந்து நீங்கள் வந்து, ஆனால் வந்து மேக்ஸிமம் லக்ஷதீப்புக்கு யாரையும் அவ்வளோவா தெரிஞ்சிருக்க முடியாது. ஏன்னா லக்ஷதீப் வந்து இன்னமும் வந்து சொந்த மக்கள் தான் அங்கே இருக்காங்க, எந்த வெளியூர்லேருந்து போன ஆளுமே அங்கே லக்ஷதீப்பில் யாருமே இல்லை, சொந்த நாட்டு மக்கள் தான் இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை அப்படின்னா ஊர்லேருந்து மெத்த ஊர்கள்லேருந்து நிறையா பேர் வந்து சென்னைக்கு வேலைக்கு வந்திருக்காங்க, அந்த மாதிரி வந்திருக்காங்க. ஸோ அவங்கள வச்சு நம்ம சென்னையில் போய் ஏதாவது ஒரு வேலை ஆகணும்னா நம்ம பார்த்துப்போம். பட் ஆனால் லக்ஷதீப்பில் அப்படி யாருக்கும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த ட்ராவல் ஏஜென்சியை தான் காண்டாக்ட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அது எந்த ட்ராவல் ஏஜென்சியாக வேணால் இருக்கலாம். நீங்கள் வந்து அஃபிஷியலாக பார்க்கணும் அப்படின்னா lakshadweep.government.in அப்படின்ற வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து அந்த அங்கீகரிக்கப்பட்ட ட்ராவல் ஏஜென்ஸை பாருங்கள். நான் வேணால் உங்களுக்கு அதை வேணால் நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் வந்து உங்களுக்கு என்ன ட்ராவல் இதெல்லாம் கரெக்டாக இருக்குன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போ இது வந்து அந்த வாங்கணும், அந்த ஃபீஸு. அதுக்கப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு லக்ஷதீப்பில் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதாவது வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு லக்ஷதீப்பில் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அவங்க தான் டூரிசமையும் பார்த்துக்கிறாங்க. ஸோ நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் பர்மிஷன் வாங்கணும், அதுவுமே அந்த ட்ராவல் ஏஜென்சியை வாங்கி கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஸோ எல்லாம் நாளும் வாங்கியாச்சு, ஓகே சரி எப்படி போகிறது லக்ஷதீப் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ லக்ஷதீப்பை பொறுத்த வரைக்கும் லட்சம் தீவு இருக்குது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க, பட் ஆனால் அது கிடையாது. மொத்தமே லக்ஷதீப்பில் 35 மெயினான தீவு தான் இருக்குது. ஸோ அந்த 35 தீவுக்கு அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 35 தீவில் மக்கள் வசிக்கக்கூடிய தீவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 17 தீவு தான் மக்கள் இருக்காங்க.
ஸோ மக்கள் இல்லாத தீவுகள் தான் லக்ஷத்வீப்ல அதிகம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ மக்கள் இல்லாத தீவுல என்ன இருக்கு அப்படின்னு நீங்க கேக்குறீங்க, ஃபுல் ஆஃப் ஃபாரஸ்ட், ரெயின் ஃபாரஸ்ட், அப்புறம் வந்து ரெண்டு மூணு தீவை வந்து இந்தியன் பார்டர்ல இருக்கிறதுனால ஏர்ஃபோர்ஸ் நேவி அவங்க எல்லாம் வந்து அதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லக்ஷத்வீப் வந்து ஏரியால ரொம்ப சின்னது, ஒரு மொத்த ஸ்டேட்ல வந்து மொத்த மக்கள் தொகையே 45,000 தான். இன்னைக்கு ஒரு கிராமத்துல சர்வசாதாரணமா வந்து உங்களுக்கு ஒரு 50,000 பேர் 60,000 பேர் இருக்கு. கிராமங்கள் எத்தனையோ நம்ம தமிழ்நாட்டிலயோ இந்தியாலயும் இருக்கு, பட் ஆனா லக்ஷத்வீப் அவ்வளவு பெரிய ஸ்டேட்டு, அவங்க இருக்கிறது வந்து அந்த ஒரு சின்ன 45,000 மக்களோட தான் அவங்க இருக்காங்க. ஸோ மெயின் லேண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்ஷத்வீபோட கேபிட்டல் கவரட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு பெரிய பெரிய டவுன் சொல்ல முடியாது, ஒரு ஊர் அந்ததான் கேபிட்டல். லக்ஷத்வீபோட பேங்க்கு, அப்புறம் வந்து லக்ஷத்வீப்புக்கான ஏடிஎம்ஸு, போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாமே வந்து இந்த கவரட்டியில் தான் இருக்கு. ஸோ மற்ற தீவு எல்லாத்துலேயுமே சப் போஸ்ட் ஆஃபீஸ் அதெல்லாம் தான் இருக்கு லக்ஷத்வீப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓகே, இப்போ நீங்கள் லக்ஷத்வீப்புக்கு இப்போ எப்படி போகிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ரெண்டு ஃபார்மாக நீங்கள் லக்ஷத்வீப்புக்கு போக முடியும், உங்களுக்கு நல்லாவே தெரியும், ரோடு வழியாக போக முடியாது, ரயில் கனெக்ஷன் இருக்காது. பிகாஸ் வந்து அது வந்து கொச்சின்லேருந்து கொச்சின்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மோர் தென் 300 கிலோமீட்டர்ஸ் கடலில் போகுது. ஸோ வந்து அது ரோடு இருக்க வாய்ப்பு இல்லை, ட்ரெயின் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ ரெண்டு மார்க்கமாக போகலாம், ஒன்று ஃப்ளைட்டு. ஸோ ஃப்ளைட்டில் நீங்கள் போகும்போது குறிப்பிட்ட ஒரு தீவுக்கு மட்டும்தான் போக முடியும், அங்கே போய் இறங்கி நீங்கள் அங்கேருந்து மறுபடியும் மற்ற தீவுகளுக்கு நீங்கள் திருப்பி ஷிப்லேயோ இல்லைனா படகுலையோ போயாகணும். ஸோ ஃப்ளைட்டில் போகிறதுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட். ஸோ அடுத்ததான் நீங்கள் வந்து ஷிப்பு. ஷிப்பில் போகிறது நான் ஏன் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னா, எனக்கு கிடைச்சிக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியும் நான் லக்ஷத்வீப்பை பற்றி ஸ்டடி பண்ண அந்த விஷயங்களை பற்றியும் நான் சொன்னால் ஷிப்பில் ஏன் நான் போவேன் அப்படின்னா, ஸோ ஷிப்பில் போகும்போது உங்களுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திருநெல்வேலியில் இருக்கீங்க, நீங்கள் திருநெல்வேலியிலேருந்து சென்னைக்கு நீங்கள் எப்படி கிளம்புவீங்க, முதல் நாள் நைட்டு பஸ் ஏறி அடுத்த நாள் காலையில் கொண்டு வந்து உங்களை இறக்கி விட்டுரும். அதே மாதிரி தான் நீங்கள் முதல் நாள் நைட்டு வந்து கொச்சின்லேருந்தோ மேங்களூர்லேருந்தோ கோழிக்கோட்லேருந்தோ நீங்கள் வந்து ஷிப் ஏறினீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் வந்து லக்ஷத்வீப்பை வந்து அரைவ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொச்சின்லேருந்து போகிறது எப்படின்னா, கொச்சின்லேருந்து அகத்தி கடமத் கல்பினின்னு மூணு ஐலாண்டுக்கு அவங்க வந்து சர்வீஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி கோழிக்கோட்லேருந்தும் அதே மாதிரி மேங்களூர்லேருந்தும் சர்வீஸ் வச்சுருக்காங்க. ஸோ லக்ஷத்வீப்புக்கு ஷிப்பில் தான் போகணும் அப்படின்னா, ஷிப்பில் போகும்போது நமக்கு சாப்பாடு அந்த பேக்கேஜ் எல்லாமே எடுத்துட்டோம்னா ஷிப்லேயே ரெஸ்டாரண்ட்ஸு, ஷிப்புக்குள்ளே மற்ற விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து ஷிப்புக்குள்ளே கிடைக்கும். ஒரு லக்ஸுரி ஷிப் இல்லை அப்படின்னு சொன்னாலும் நார்மலாக பேசஞ்சர் போகக்கூடிய ஷிப்பாக இருக்குது அப்படின்றத நான் சொல்லலாம். கம்பேரிட்டிவ்லி இப்போ நீங்கள் அந்தமான் போகிற ஷிப் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தமான்ல பங்க் கிளாஸ் ஷிப் தான் அதிகம். ஸோ பங்க் கிளாஸ் அப்படி என்ன அப்படின்னா டாமிட்ரி மாதிரி ஃபுல்லாக அடைச்சி போட்டு போகிறது. அந்தமான்ல வந்து நமக்கு வந்து அந்த ஷிப்ஸ் வந்து கொஞ்சம் அவ்வளோவா இல்லை, இல்லைன்னு சொல்கிறத விட ஷிப்ஸ் இருக்குது, பட் ஆனால் வந்து அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் நமக்கு வந்து ரொம்ப அதிகம், அது வந்து நம்மளால் போக முடியாது, அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஷிப்பில் வந்து வாமிட்டிங் அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்தமான பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா ஐலாண்டுமே ரோடால் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ ஏன்னா எல்லாமே ஐலாண்டோட ஒரு தீவு இங்கே இருந்தால் பக்கத்தில் இன்னொரு தீவு இருக்கனால அது வந்து அந்த ஒரு தீவுக்கும் இன்னொரு தீவுக்குமான கேப் வந்து கம்மி அப்படின்றதுனால அவங்க வந்து பிரிட்ஜ் போட்டிருக்காங்க. அந்த மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் வந்து நல்லா டெவலப் ஆயிடுச்சு. பட் ஆனால் லக்ஷத்வீப் டெவலப் ஆகலை, நான் அதை சொல்கிறவங்கள்ட்ட லக்ஷத்வீப் டெவலப்பே ஆகலை. பட் ஆனால் டெவலப் ஆகாத ஊர் எப்படி இருக்கும், எவ்வளோ அமைதியாக இருக்கும், எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னா நிச்சயமாக லக்ஷத்வீப் வாங்க. ஸோ கடலில் போகும்போது நீங்கள் ஷிப்பில் போகும்போது என்னென்ன காட்சிகள் உங்களுக்கு பார்க்கலாம் அப்படின்னா, ஃப்ளையிங் ஃபிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய அரிய வகை மீன், பறக்கும் மீன், அந்த மீன் வந்து கடல்ல விட்டு வெளியில வந்து குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு பறந்துட்டு திருப்பி உள்ளே கடலுக்குள்ளே போயிடும். ஸோ அதுக்கான ஆக்சிஜன் கடலுக்குள்ளதான் இருக்கு, அதனால அது கடலுக்குள்ளதான் போகணும், இருந்தாலும் கொஞ்ச நேரம் பறக்கும். அந்த மாதிரி அந்த பறக்கிற மீனை வந்து நம்ம பார்க்கலாம். அப்புறம் வந்து பென்குயின்ஸ், டால்ஃபின்ஸ், லாட் ஆஃப் டால்ஃபின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நீங்க போற வழி ஃபுல்லா ஷிப்ஸ்ல டால்ஃபின்ஸ் கூடயே நீங்க டிராவல் பண்ற மாதிரி உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். லக்ஷத்வீப்க்கு வந்து இருக்கிற எல்லா ஷிப்ஸுமே வந்து நல்ல பால்கனி ஃபெசிலிட்டிஸ், அப்புறம் வந்து நல்லா இருக்கு, ரேட் ரொம்ப சீப். உங்களுக்கு வந்து 1200 வந்து உங்களுக்கு நல்ல ரூம்ஸ் வச்ச ஷிப்ஸே வந்து உங்களுக்கு கிடைக்கும். நல்ல டபுள் பெட்ரூமு, உள்ளே வந்து வெளியில ஷிப்பு பால்கனி வியூ எல்லாமே வச்சு உங்களுக்கு 1200 தான். பங்க் கிளாஸ்ல போனோம்னா 200 rupees கீழே தான். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும், அதே சமயம் உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன், ஏன்னா ஷிப்ல போறதுனால நான் சொல்றேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் போயிட்டீங்க, இப்போ லக்ஷத்வீப்பில் என்ட்ரு ஆகிறீங்க அப்படின்னா மற்ற ஊர் மாதிரி நீங்கள் ஷிப்பு டைரெக்டாக துறைமுகத்துக்கு போய் அங்கேருந்து நீங்கள் இறங்கி தரைக்கு வர்ற மாதிரி இருக்காது லக்ஷத்வீப்பில். ஸோ லக்ஷத்வீப்பில் எப்படி இருக்கும் துறைமுகம் இருக்கு அப்படின்னா, லக்ஷத்வீப்பில் இதுவரைக்கும் துறைமுகம் இருந்தது, பட் ஆனால் தொடர்ந்து அடித்த ஓகி புயல் அந்த மாதிரி ஒரு 4-5 புயல் தொடர்ந்து இப்போ இந்த டைமில் கூட ஏதோ ஒரு புயல் அடிச்சது, சரியாக எனக்கு பேர் தெரியல.
அந்த புயல் அடிச்சதுனால டோட்டலாக வந்து அங்கே போர்ட்டே கிடையாது, போர்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் போர்ட் எல்லாமே வந்து லக்ஷத்வீப்பில் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த போர்ட் கொண்டு வரதுக்கு ஃபண்ட்ஸ் பிரச்சனைனால அவங்க இன்னும் போர்ட் ரினோவேட் பண்ணாமே இருக்காங்க லக்ஷத்வீப்பில். ஸோ ஓகே, இப்போ லக்ஷத்வீப்புக்கு நீங்கள் எப்படி போகணும் அப்படின்னா, லக்ஷத்வீப் இங்கே இருக்குது அப்படின்னா லக்ஷத்வீப்புக்கு முன்னாடி கொஞ்சம் கடல் மட்டத்துலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் 4 கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே கவரத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன், கவரத்தி தீவுலேருந்து 4 கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே ஷிப் எல்லாமே நின்றோம். ஸோ அதுக்கப்புறம் ஷிப்லேருந்து அவங்கள வந்து சின்ன சின்ன படகுகளில் கடைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ வந்து ஒரு திகில் பயணம், நல்ல அனுபவம், இயற்கை காட்சிகளை பார்த்துக்கிட்டே போகிறதுனு அப்படின்னா நீங்கள் லக்ஷத்வீப்புக்கு ஷிப்லேயே வரச்சுன்னு இல்லை, நீங்கள் ஃப்ளைட்டில் வரும்போது டேரெக்டாக நீங்கள் வந்து கொச்சின்லேருந்து ஃப்ளைட் ஏறிட்டிங்கன்னா அகத்தி ஐலாண்ட் வந்துடலாம். ஸோ அகத்தி ஐலாண்ட் வந்துட்டு அங்கேருந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட சில தீவுகளுக்கு வந்து ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு 20 தீவு இருக்குன்னா 20 தீவில் வந்து ஒரு 10 தீவு 6 தீவு 7 தீவு வரைக்கும் ஹெலிபேட் இருக்க தீவு. ஸோ வந்து உங்களை வந்து ஈஸியாக வந்து நீங்கள் ஹெலிகாப்டரில் போகலாம், ஹெலிகாப்டர் சர்வீஸ் இருக்குது. ஸோ அது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மற்ற தீவுக்கு வந்து ஷிப்பில் திருப்பி வந்து நீங்கள் போட்டில் தான் போயாகணும். ஸோ அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலும் அதை வந்து ஒரு இன்கன்வீனியண்ட்டாக தான் ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அதுவும் இல்லாமல் காஸ்ட் ரொம்ப ஹை. ஸோ நீங்கள் வந்து அந்த குறிப்பிட்ட அந்த லக்ஷத்வீப்புக்கு வந்து ஒரே ஒரு ஜெட்டு தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு ஜெட் இருக்கிறனால அவங்க வந்து அது வந்து ஃபுல்லாக புக் ஆகிறதுனால அவங்க வந்து ரொம்ப ஹையான காஸ்ட் வச்சு தான் அதை வந்து சர்வீஸ் எடுக்கிறாங்க. காஸ்ட் டீடைல்ஸ் எல்லாமே நான் இன்னொன்று வீடியோவாக நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ ஓகே, இப்போ நீங்கள் லக்ஷத்வீப்புக்கு ஏர் மார்க்கமாகவோ கடல் மார்க்கமாகவோ என்ட்ரு ஆகிட்டீங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணுறது லக்ஷத்வீப்பில் என்ட்ரு ஆனோன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் இப்போ கவரத்தி ஐலாண்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிருக்கீங்க அப்படின்னா என்ட்ரான உடனே கவரத்தியில் இருக்கக்கூடிய நீங்கள் இறங்கினோடனே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு மலேசியாவிலேருந்து இந்தியா வரீங்க, திருச்சி ஏர்போர்ட் வந்து இறங்குறீங்க, ஏர்போர்ட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடி என்ன நடக்குது, நீங்கள் உள்ளே வந்திருக்கீங்க அப்படின்றத வந்து இங்கே வந்து தெரியப்படுத்தணும். அதே மாதிரி எப்படி ஒரு நாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு வரும்போது நம்ம வந்துட்டோன்றது தெரியப்படுத்துகிறோமோ அதே மாதிரி நம்ம இங்கேருந்து லக்ஷத்வீப் போகும்போது அவங்களுக்கு நாங்கள் இங்கே வந்திருக்கோம், இத்தனை நாள் தங்க போகிறோம், இந்த இடத்துல தங்க போகிறோன்ற தகவலை சொல்லி ஆகணும். ஸோ இந்த தகவலை சொல்கிறதுக்காக லக்ஷத்வீப் போலீஸ் ஸ்டேஷன் போய் நம்ம இந்த தகவலை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ ஏன் லக்ஷத்வீப் போகிறதுக்கு இவ்வளோ கஷ்டமான ப்ராசஸ் வச்சுருக்காங்க போலீஸ் வெரிஃபிகேஷன், அப்புறம் வந்து ஆதார் கார்டு, மற்ற டீட்டெயில்ஸு, ஒரு ஸ்பான்சரு, அப்புறம் போய் என்ட்ரு ஆனதுக்கப்புறம் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இவ்வளோ கஷ்டமானது வச்சுருக்காங்க அப்படின்னா, லக்ஷத்வீப் வந்து ஒரு பரந்து விரிஞ்ச தீவு கூட்டம். ஸோ இந்தியாவோட மோஸ்ட் பார்டரில் இருக்குது. ஸோ அரேபியன் சீல ஒரு ஜெம்ஸ் ஆஃப் அரேபியன் சீ அப்படின்னா அது லக்ஷத்வீப் தான். ஸோ லக்ஷத்வீப்லேருந்து ஈஸியாக மால்தீவ்ஸ்க்கும், லக்ஷத்வீப்லேருந்து ஈஸியாக மற்ற ஆஃப்ரிக்கன் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கும் கள்ளத்தோணி அந்த மாதிரி ஈஸியாக போயிடுறாங்க அப்படின்றதுனால யார் லக்ஷத்வீப்க்கு வந்தாலும் அவங்க தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு அவங்க வந்து அவங்க சுதந்திரமாக இருக்கணும், அதே போல் மற்றவங்களோட சுதந்திரமும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றனால லக்ஷத்வீப் வந்து ரொம்பவே கவனமாக இருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், லக்ஷத்வீப்புக்கு அதிக டூரிஸ்ட் யாரும் வர முடியாது, அதுக்குன்னு அவங்க ஒரு லிமிட் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த குறிப்பிட்ட லிமிட்ல மட்டும்தான் அவங்க டூரிஸ்ட்டை கொண்டு வராங்க உள்ள. ஸோ அவங்க நினச்சா டூரிஸ்ட் அதிகமாக்கி அதை ஒரு ஏர்னிங்ஸ் டூரிஸ்ட் ஏர்னிங்ஸ் வந்து நிறைய கொண்டு வந்து அவங்க வந்து நல்லா கொண்டு வரலாம். பட் ஆனால் அவங்க வந்து அவங்களோட இயற்கை வளங்கள் பாதுகாக்கணும். ஸோ இயற்கை வளங்கள் இருக்கிறனால தான் நிறைய பேர் லக்ஷத்வீப்பை தேடி போகிறாங்க. அந்த லக்ஷத்வீப்பில் அந்த இயற்கை வளங்கள் குறைஞ்சிட்டா யாரும் வரமாட்டாங்க. ஸோ இது எல்லாரும் பார்க்கணும் அப்படின்றனால அதை யாரும் அசுத்தப்படுத்தாமல் இருக்கணும் அப்படின்றனால அளவான டூரிஸ்ட்டை வர வச்சு அளவாக அவங்க நல்லா திருப்தியாக சர்வ் பண்ணி திருப்பி அனுப்புகிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் லக்ஷத்வீப் பற்றி எப்படி உள்ள வரணும், என்ன எப்படி எந்த மார்க்கமாக வரணும், என்ன ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். சரி, இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த தீவுக்கு போகிறோம், இங்கே என்ன இருக்குது, என்ன பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் கேட்குறீங்க. உலகத்திலே வந்து அதிக பவளப்பாறைகள் ஒரே இடத்துல குழுமி இருக்கிற இடம் வந்து லக்ஷத்வீப் தான். ஸோ பவளத்தீவுகள் அப்படின்னு லக்ஷத்வீப்பை வந்து இன்னொரு பேராக வந்து மலையாளத்தில் பவளத்தீவுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. லக்ஷத்வீப்பில் அதிகமாக மலையாளம் தான் பேசுகிறாங்க. குறிப்பிட்ட சில தீவுகளில் மட்டும் மால்தீவ்ஸை ஒட்டி இருக்கக்கூடிய தீவில் மட்டும் மாலி அப்படின்ற மால்தீவ்ஸ் பாஷையே பேசுகிறாங்க. மாலி வந்து மிக்சர் ஆஃப் உருது அண்ட் ஹிந்தி, அதுதான் மாலி அப்படின்ற பாஷை, அதுதான் அங்கே பேசுகிறாங்க. ஸோ லக்ஷத்வீப் பற்றி எப்படி உள்ளே போகணும், என்ன ப்ரொசீஜர் எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது லக்ஷத்வீப்புக்குள்ளே போகிறத பற்றின சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா www.lakshadweeptourism.in அப்படின்ற வெப்சைட்டில் போய் பாருங்கள். அண்டு வந்து நீங்கள் லக்ஷத்வீப் போகிறதுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டோ இல்லைனா வந்து ஷிப் டிக்கெட்டோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாக தான் போய் எடுக்க முடியும் ஷிப் டிக்கெட்டு. ஃப்ளைட் டிக்கெட் நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணலாம், டூரிஸ்ட் ஏஜென்ட்லேயே புக் பண்ணலாம். பட் ஆனால் ஷிப் டிக்கெட் எடுக்கும்போது நீங்கள் டேரெக்டாக கொச்சினில்
கொச்சின்ல இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்ட்ல இருக்க கொச்சின்ல இருக்கக்கூடிய ஒரு அந்த லக்ஷத்வீப் கவர்மெண்டோட அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃபீஸ்க்கு போய் நீங்க டைரக்டா நேரில் போய், இப்போ நீங்க நாலு பேர் போறீங்கன்னா நாலு பேரும் போகணும், போய் தான் டிக்கெட் எடுக்க முடியும். அந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. ஸோ எல்லாமே நான் இதில் தரவா சொல்லிட்டேன், எல்லா ப்ரொசீஜருமே கண்டிப்பா எல்லாரும் லக்ஷத்வீப் போய் பாருங்க. நானும் இது வரைக்கும் போனதில்ல, கண்டிப்பா நானும் போய் பார்க்குறேன். அண்ட் அடுத்த வீடியோவில் லக்ஷத்வீப்ல என்னென்ன டூரிசம் இருக்கு, என்னென்ன இடங்கள் இருக்கு, அண்ட் லக்ஷத்வீப் பத்தி இதுவரை இந்த வீடியோவில் நான் சொல்லாத எல்லாமே அடுத்த வீடியோவில் சொல்றேன். ஸோ மறக்காம அடுத்த வீடியோவும் பாருங்க. தேங்க்யூ.